தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு கடத்தப்பட்ட மஞ்சளை இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்தனர். உள்நாட்டு மஞ்சள் உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் மஞ்சள் இறக்குமதியை இலங்கை அரசு தடை செய்துள்ளது. ஆனால் கொரோனா கிருமி நாசினியாக மஞ்சள் அதிகம் பயன்படுத்தப்படுவதால் அந்த நாட்டில் மஞ்சளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இலங்கை மதிப்பில் 400 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மஞ்சள் கள்ளச்சந்தையில் 4500 ரூபாய் வரை விற்கப்படுவதாக கூறப்படுகிறது. அதனால் மஞ்சள் கடத்தும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. நேற்று தமிழகத்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 654 கிலோ மஞ்சளை வான்களப்பாடு பகுதியிலிருந்து எருக்கம்பிளட்டி கடல் பகுதியில் 710 கிலோ விரலி மஞ்சளையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்தனர். கடத்தலில் ஈடுபட்ட இலங்கையைச் சேர்ந்த சுகீர்த்தன் மற்றும் ஃப்ரியாஸ் ஆகியோரை கைது செய்த கடற்படையினர் கடத்தலுக்கு பயன்படுத்திய படகுகளையும் பறிமுதல் செய்தனர். Thank you.